ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்லி லெஜெண்ட்ஸ் குயிக் பைட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து சாயில் சயின்ஸில் எக்ஸ்பெக்டட் குவஸ்டின்ஸு எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சாயில் சயின்ஸில் எப்பவுமே இந்த டேப்லோ காலம் ரிலேட்டட் குவஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த டேப்லோ காலத்தில் நமக்கு எக்ஸாம் டைமில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்துடும், அதனால் தப்பாக எழுதுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அந்த சில டேப்லோ காலத்தை எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்ளமெட்டிக் சாயில்ஸ் பேராமீட்டர்ஸ். இந்த டேப்லோ காலம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டேப்லோ காலத்தில் வந்து எப்போவுமே குவஸ்டின் கேட்பாங்க, ஒன்று பிஹெச் என்ன, இல்லைனா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி என்ன, இல்லைனா இஎஸ்பி என்ன அப்படின்னு சொல்லிட்டு சலைன் சாயிலோ ஆல்கலின் சாயிலோ ஏதோ ஒரு விஷயத்தை கேட்பாங்க. நம்ம எக்ஸாம் டைமில் சில கன்ஃபியூஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க பாருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டேப்லோ காலத்தை நீங்கள் எழுதிக்கோங்க, அதாவது பிஹெச் இசி இஎஸ்பி அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து சலைன் சாயில், அல்கலைன் சாயில், சலைன் அல்கலைன் சாயில். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்பர்ஸ் வந்து எல்லாத்துக்கும் சேமாக தான் இருக்கும், கிரேட்டர் தென் லெஸர் தென் அப்படிங்கிறது மட்டும்தான் வித்தியாசப்படும். ஸோ நம்பர்ஸ் மேக்ஸிமம் ஆப்ஷன்லேயும் சேமாக தான் இருக்கும். அப்படி சப்போஸ் நம்பர்ஸ் உங்களுக்கு நல்லா ஞாபகப்படுத்திக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பிஹெச் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக 7 அப்படின்னா நியூட்ரல்னு சொல்லுவோம், இங்கே வந்து 8.5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி 4, இஎஸ்பி வந்து 15. இது வந்து எல்லாத்துலேயுமே ஆப்ஷன்லேயுமே வந்து சேமாக தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி மட்டும்தான் எல்லாத்துக்குமே டிஃப்ரென்ஸாக இருக்கும். அதாவது சால்ட் வாட்டர் இஸ் த குட் கனெக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்கே வந்து சலைன் அப்படி சலைன் சாயில், சலைன் சாயில் அப்படிங்கும்போது இங்கே வந்து கிரேட்டர் தென் போட்டுக்கோங்க. சப்போஸ் இங்கே கிரேட்டர் தென் இருக்குது அப்படின்னா அல்கலைன் சாயிலுக்கு வந்து லெசர் தென் வரும். நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி மட்டும்தான் டிஃப்ரென்ஸு. ஸோ எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இங்கே கிரேட்டர் தென் போட்டுக்கிறதுனால இங்கே வந்து லெசர் தென் போட்டுக்கோங்க, இங்கேயும் லெசர் தென் போட்டுக்கோங்க. இங்கே வந்து லெசர் தென் இருக்கிறதுனால அல்கலைன் சாயிலில் கிரேட்டர் தென் வரும். இந்த ரெண்டு இதுவும் முடிஞ்சது. அடுத்து சலை நல்களுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சலை நல்களுக்கு எல்லாமே வந்து கிரேட்டர் தான். இது போட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கேட்டாலும் டக்குன்னு எடுத்துன்னு அந்த டேப்லோ காலத்தை எழுதிட்டு உங்களுக்கு என்ன டேட்டா வேணுமோ அந்த டேட்டாவை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஆன்சரில் போட்டுடலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே மட்டும்தான் வந்து கிரேட்டர் தென் 4 இருக்குது. இதுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டு லெசர் தென் 4 அல்கலைனு. இங்கே இதோடைய ஆப்போசிட்டு இங்கே ரெண்டுலேயுமே எழுதியிருப்பாங்க. தென் வந்து இதோடைய ஆப்போசிட்டு இங்கே அல்கலைன் சைடில் போட்டிருப்பாங்க. சலைநல்களை பார்த்தோம், மூணுமே வந்து கிரேட்டர் தானாக இருக்கும். இந்த சிம்பிள் ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, ப்ராப்ளமேட்டிக் சாயில்லேருந்து இந்த பேராமீட்டர்ஸில் எப்படி குவஸ்டின் கேட்டாலும் உங்களால் எழுத முடியும். கேட்ட உடனே சைடில் எழுதி பார்த்துட்டு என்ன வேணுமோ அதை டேட்டா எக்ஸ்ட்ரா பண்ணி எழுதிருங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சாயில் பார்ட்டிகளுடைய சைஸு. சாயில் பார்ட்டிகளுடைய சைஸு ப்ரீவியஸ் இயர் ஏவோ குவஸ்டின் பேப்பர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடான குவஸ்டின்ஸில் இருக்கும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு மனப்படம் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த கிளாஸிஃபிகேஷன் தான் மனப்படம் பண்ணிங்க. அதாவது கிரேவல், கோர்ஸு, ஃபைனு, ஸ்லிட்டு, கிளே. கிரேவல், கோர்ஸ், ஃபைன், ஸ்லிட்டு, கிளே, இது அஞ்சையும் வந்து நல்லா மனப்படம் பண்ணிக்கும். ஃபஸ்ட்டு இது அஞ்சையும் மனப்படம் பண்ணிட்டு இதோட டேட்டா வந்து எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 2.0 அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அடுத்து 1 digit தள்ளி 2.02, அடுத்து வந்து 0.02, அடுத்து வந்து 0.002, அடுத்து வந்து 0.002. 0.002 தான் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. இவ்வளோதான், இந்த கிரேவல், கோர்ஸ், ஃபைனஸ், லிட்டு, கிளேன்னு எழுதிட்டு 2.0 தென் 1 digit தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க, தென் 2, தென் 3, தென் வந்து 0.002 தான் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த இதை எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த குவஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு என்ன ஆன்சர் வேணுமோ அதை எடுத்து எழுதிடலாம். இதுவும் ரொம்ப ஈஸியான ட்ரிக்கு, ஜஸ்ட் ஒரு 30 seconds கூட ஆகாது. இதை மட்டும் மனப்படம் பண்ணிக்கும், கிரேவல், கோர்ஸ், ஃபைனு, ஸ்லிட்டு, கிளே, இதை மட்டும் மனப்படம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் கொடுத்துருப்பாங்க. இங்கே என்ன ரேஞ்சில் கொடுத்துருப்பாங்க, என்ன ரேஞ்சில், 0.2 to 2.0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எப்படி பார்த்தீங்க அப்படின்னாலும் சேம் தான், உங்களுக்கு வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. இங்கே ஒவ்வொரு டிஜிட் தள்ளி மட்டும் புள்ளி வச்சுக்கிட்டே வந்திருப்பாங்க. இது மட்டும்தான் அந்த இடத்துல. இதுவே நல்ல ஈஸியான குவஸ்டின்னு பார்த்துக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கிராப்ஸ். ஒவ்வொரு கிராப்போடைய பிஹெச் என்ன அப்படிங்கிறதும் குவஸ்டின்ஸில் ரிப்பீட்டடாக இருக்கும். நம்ம பிரித்து பிரித்து பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கன்ஃபியூஸ்டாக கூட இருக்கும். ஈஸியாக சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, 4 to 6 பிஹெச்சில் கிராப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொல்லுவாங்க. அதாவது டி ரைஸு பொட்டேட்டோ. இந்த டிஆர்பி, டி ரைஸு பொட்டேட்டோ அப்படிங்கிறது பிஹெச்சோடைய ரேஞ்ச் வந்து 4 to 6. தென் வந்து 5 to 7 பிஹெச், 5 to 7 வந்து எதுக்கு இருக்கும் அப்படின்னா பிசிஎம் அப்படின்னு சொல்லி நாம் வச்சுக்குவோம். பிசிஎம்னா யூபிஎஸ்சிலேருந்து ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது பல்சஸ்ஸு, காட்டனு, மில்லட்ஸு, இது வந்தது அப்படின்னா 5 to 7. மீதி ரிமைனிங் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 6 to 7.5. அதாவது ரிமைனிங் என்னென்ன இருக்குது அப்படின்னா வீட்டு, ஓட்டு, பார்லி, மெய்ஸு, பெர்சின், சுகர் கன்னு. இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கூடிய ட்ரிக் என்ன அப்படின்னா, ஒன்று டிஆர்பி, இன்னொன்று வந்து பிசிஎம். இது ரெண்டு ட்ரிக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பிஹெச் எல்லா கிராப்புக்கான மேக்ஸிமம் பிஹெச் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ நீங்கள் ஈஸியாக ஆப்ஷன் டிக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இனிஷியேட்டிவ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.
கில்லி லெஜெண்ட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாவ் என் எஸ்டி.